வணக்கம், நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல முருங்கைக்கீரையில கூட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த முருங்கைக்கீரை கூட்டு வந்து சாப்பாடுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கக்கீரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு மண்சட்டியில வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு வந்து 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்க்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். ஒரு 15 போல சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இது கூட நம்ம ஒரு பெரிய தக்காளி ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் குழஞ்சா போதும். இப்ப வந்து சிறுபருப்பு வந்து 1 கப் வந்து தண்ணியில வந்து நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சிருந்தேன். அதை வந்து இப்போ தண்ணி இருந்துட்டு நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா துவரம்பருப்பு கூட வந்து நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வேகறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துப்போம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற டேஸ்ட் வரும். துவரம்பருப்பு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வேற விதமா டேஸ்ட் வரும். நீங்க சிறுபருப்புல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம முருங்கைக்கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சுத்தமா கிள்ளி எடுத்துக்கோங்க. அதை வந்து 2 கை வந்து நான் சேர்க்கிறேன். ஃப்ரெஷ்ஷா தோட்டத்துல பறிச்ச கீரை சூப்பரா இருக்கு. 2 கை போல கீரை வந்து சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுவோம். இப்போ லைட்டா திக்கான மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சுப்போம். தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ அந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தாளிச்சு கொட்டிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இது கூட வந்து சேர்த்துருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.